பத்து கோடி பனைமர விதைகளை நட வேண்டும் என்ற இலக்கோடு அடியெடுத்து வைத்துள்ள நாம்குமரி மக்கள் அமைப்பு குறித்த ஒரு செய்தி தொகுப்பை தற்போது பார்க்கலாம். அழிந்து வரும் பனைமரங்களை காக்கும் விதமாகவும் அவற்றின் மூலமாக கிடைக்கக்கூடிய நன்மைகள் மற்றும் பசுமை இழப்பை ஈடு செய்வது குறித்தும் விழிப்புணர்வை ஏற்படுத்தும் வகையில் நாம்குமரி மக்கள் அமைப்பு சார்பில் பல்வேறு கட்ட முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றது. அதன் ஒரு பகுதியாக கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவிலை அடுத்த ஜேம்ஸ் பொறியியல் கல்லூரியில் நடைபெற்ற பனை நாடு நிகழ்ச்சியில் ஏராளமான மாணவ மாணவியர் ஆர்வத்துடன் கலந்து கொண்டு 10,000 பனைமர விதைகளை விதைக்கும் பணியில் ஈடுபட்டுள்ளனர். இப்போ உள்ள ஜெனரேஷனுக்கு வந்து பல்மர ட்ரீயை பற்றி தெரியாமல் இருக்குது. நிறைய பேருக்கு இந்த அவேர்னஸ் இல்லை. ஸோ இந்த அவேர்னஸ் வந்து இப்போ உள்ள ஜெனரேஷனுக்கு வரணுன்காக தான் இன்றைக்கி எங்கள் ஜேம்ஸ் இன்ஜினியரிங் காலேஜில் இந்த 10,000 பல்மரா சீட்ஸ் நடுற ஃபங்க்ஷனாக வச்சுருக்கோம். பல்மர ட்ரீஸ்னால நிறைய யூசஸ் இருக்குது. பயோடைவர்சிட்டி கன்சர்வேஷனுக்கும் வாட்டர் கன்சர்வேஷனுக்கும் இந்த பல்மர ட்ரீ வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். பனைமரம் மீட்டெடுக்கிற ஒரு அவேர்னஸ் கொடுத்து பனைமரங்களை பயன்லாம் சொல்லி இன்றைக்கி வந்து நாங்கள் ஒரு 1,000 பனைமரத்தை நட்டுருக்கோம். அது என்னென்னா தமிழகத்தின் பாரம்பரிய மரம் ஒன்று பனைமரம். அது என்னென்னா படிப்படியாக அழிஞ்சு வருது. அதை எப்படி மீட்டெடுக்கணும்னு சொல்லி எங்களுக்கு ஒரு அவேர்னஸ் தந்து பனைமரத்தை நாங்கள் நடுறதுக்கு இன்றைக்கி ஒரு ப்ரோக்ராம் மூலமாக எங்களுக்கு வந்து காலேஜில் உள்ள பசங்கள்லாம் சேர்ந்து பனைமரம் நட்டு வரோம். எதிர்பார்த்த அளவிற்கு மேல் மாணவர்கள் பனைமர விதைகளை விதைக்கும் பணியில் ஈடுபட்டு வருவது பொதுமக்கள் மத்தியில் பெரும் வரவேற்பை பெற்றுள்ளது. தண்ணீர் உட்பட எந்த தேவைகளையும் எதிர்பார்க்காத பனைமரம் நிலத்தடி நீரை பாதுகாக்கும் அரணாக அமையும் என்கின்றனர் இயற்கை ஆர்வலர்கள். தமிழகத்தின் அடையாளமான பாரம்பரிய பனைமரம் அழிந்து வருவதை கருத்தில் கொண்டு பனைமர விதைகள் விதைக்க அரசு முன்வர வேண்டுமெனவும் கோரிக்கை முன்வைக்கப்பட்டுள்ளது. அரசு தரப்பு அரசும் கைகோர்த்தது என்றால் ஒரு மிகப்பெரிய ஒரு எழுச்சியாக அதை மாற்ற முடியும். அரசு இது போன்ற எங்களை போன்றவர்களோடு எங்களுக்கு துணையாக நின்று உதவிகள் செய்து இதுவரைக்கும் நாங்கள் 30,000 நட்டுருக்குறோம். எல்லாம் தன்னார்வத்தில் தான் நடந்திருக்குது. ஒன்றும் பெரிய பணம் முதலீடு செய்து இதெல்லாம் ஒன்றும் நடக்கலை. திருநெல்வேலி தூத்துக்குடி போகிற நேரம் அது வந்து ஒரு பொருளாதாரமாக அவங்க இருக்கு. ஏன்னா பணங்கிழங்க வச்சு அவங்க வந்து ஒரு வாழ்க்கை அமைச்சுக்கிறனால ஒரு விதைக்கு நம்ம ஒரு 2 ரூபாயோ 3 ரூபாயோ சில இடங்கள் 5 ரூபா கொடுக்க வேண்டி வரும். இதுவரைக்கும் நாங்கள் சேர்த்தது பணம் கொடுத்து சேர்க்கலை. எல்லாமே தன்னார்வத்தில் தான் நம்ம சேர்த்துருக்குறோம். அரசும் இதில் உள்ளுக்கு வந்து இதுக்கு சில உதவிகளை செய்ததுன்னா 1 கோடி அல்ல, 5 ஆண்டுகளில் எங்களால் 10 கோடி பனை விதைகளை தமிழகத்தில் இது போன்ற மலையடி வாரங்களில் காடு இருக்க வேணும் இல்லையா? காடு இன்னைக்கு ரொம்ப குறைஞ்சிருச்சு. கிராமங்கள் சாலைகள் என எங்கும் காணப்பட்ட பனைமரங்களை இதுதான் பனைமரம் என குழந்தைகளுக்கு அறிமுகம் செய்து வைக்கும் வகையில் ஒரு சில இடங்களில் மட்டுமே காணும் அரிய வகை மரமாக மாறியுள்ளது. மரம் நடுவோம், மழை பெறுவோம் என்னும் கூற்று வலு பெற வேண்டிய காலகட்டத்தில் பனை நடுவோம், நிலத்தடி நீரை காப்போம். காவேரி செய்திகளுக்காக கன்னியாகுமரியில் இருந்து செய்தியாளர் சுயம்புலிங்கம், திவ்யலட்சுமி மற்றும் சிவசங்கரி. உண்மை செய்திகளை உங்கள் கண்முன் கொண்டு வரும் காவிரி நியூஸின் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். நொடிக்கு நொடி நாட்டு நடப்புகளை தெரிந்து கொள்ள காவிரி நியூஸ் .tv, Facebook, Instagram, Twitter போன்ற சமூக வலைதள பக்கங்களோடு எப்போதும் இணைந்திருங்கள்.